வணக்கம் வெப் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்தது வெப் புட்சா, நான் ஹோஸ்ட் பார்ட்டி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்க் சீசன் 3 அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஹவர்ஸ் முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரெய்லர் வந்து கிட்டத்தட்ட 10 வாட்டிக்கு மேலே பார்த்துட்டேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் வந்து கண்ணாபின்னான்றது வேறு லெவலில் இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பிச்சு. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பார்த்தோன்னே இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெய்லர் பிரேக் டவுன் கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் கைஸ். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனல் கொஞ்சம் நியூ வந்தீங்க, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் அப்டேட்ஸ் உங்களுக்கு மறக்காமல் வந்துடும். அதே நம்ம சேனல் வந்து ஓல்டாக நீங்கள் கீழே இருக்க லைக் பண்ணித்தருங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நிறைய இந்த பிரேக் டவுன் வந்து புரியுங்க கைஸ். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே நம்ம டார்க் சீசன் 3 அஃபிஷியல் டீசரோட பிரேக் டவுன் வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்ததுனா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுங்க கைஸ். ஸோ இப்போ வாங்க நம்ம ட்ரெய்லருக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரெய்லர் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து நம்ம விண்டன் சிட்டியை தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த விண்டன் சிட்டியில் பிளாக் ஹோல் கிரியேட் ஆகுது, அந்த அப்போக்கலிஸ் டைம் வந்து பிளாக் ஹோல் கிரியேட் ஆகும்ல. ஸோ அது கிரியேட் ஆகிற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சீசன் 2 எண்டிங் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம மார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அதர் வேர்ல்டுலேருந்து ஒரு டைம் மிஷின் எடுத்து வந்து நம்ம ஜோனஸ் காப்பாற்றுவாங்க. ஸோ அந்த அப்போக்கலிஸ்லேருந்து ஸோ அதெல்லாம் வந்து காமிக்கிறாங்க. அதை நம்ம ஜோனஸ் வந்து கேட்பார், இது வந்து நீ வந்து எந்த டைம்லேருந்து வந்திருக்குன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம மார்த்தா வந்து நான் டைம் லேன் நீ வந்து கொஸ்டின் வந்து டைம் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து வாட் வேர்ல்டுன்னு கேட்பாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து எந்த டைம் லைன்லேயும் நான் வரல, வந்து உனக்கு வந்து ப்ரெசன்ட் இல்லை பாஸ்ட் நான் எதுலேயும் வரல, நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேர்ல்டுலேருந்து வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனஸோட வீடு வந்து அப்படியே வந்து தரமட்டமாக வந்து அப்போக்கலிஸ்ட் வந்து நொறுங்கிது மாதிரி ஸோ காமிக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஜோனஸ் வந்து கண் முழிக்கிறாரு. நம்ம ஜோனஸ் வந்து ஆரம்பத்துலேருந்து என்ன கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கான ஒரு ஆரம்பம், அதாவது பிகினிங் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சாகணும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு டயலாக் வருது, ஐ வில் ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் த பிகினிங் ஆர்ஜின் சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்த்தா வந்து மேபி வந்து நம்ம ஜோனஸ் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து வந்து இதெல்லாம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ் இந்த சீனில். எப்போதுமே நம்ம அடல் ஜோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஷூட்லாம் போட மாட்டார், பட் இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரெஸ்டாக இருக்காரு. அந்த பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு கையில் வந்து அந்த லெட்டர் இருக்குது. ஸோ அந்த லெட்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம நோவா கொடுத்த லெட்டரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த லெட்டராக தான் மேபி இருக்கலாம், பிகாஸ் வந்து ஜோனஸ் எழுந்திருக்கு. ஸோ இந்த லெட்டருக்கு கண்டிப்பாக நம்ம ஜோனஸ்க்காக இருக்கணும், இல்லைனா வந்து இது ரெண்டு வேறு லெட்டராக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன லெட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்கல் வந்து நம்ம மைக்கேல் கான்வால் வந்து எழுதிச்சிருப்பல்ல, ஸோ அந்த லெட்டராக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நோவா கொடுத்த லெட்டராகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். பட் என்ன லெட்டர் நமக்கு ஒரு சீரியஸாக பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. ஸோ இன்ஃபினிட்டி போட்டு ரெண்டு சைடுமே ரெண்டு பாகமாக பிரியுது, இந்த இமேஜில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு வேர்ல்டையும் கனெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மார்த்தா வந்த வேர்ல்டையும் சரி, நம்ம ஜோனஸோட ப்ரெசன்ட் வேர்ல்டையும் சரி. ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு நம்ம ட்ரான்டைன் நீல்சன், நம்ம ஆக்னஸ் நீல்சன், அப்புறமா நம்ம ஹேனா க்ரூகர், ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேரக்டர்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்து இவங்க வந்து இந்த வேர்ல்டில் இருக்காங்க, சண்டே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு எப்படி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி காமிக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு க்ளூ மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் எழுதி பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு மறுபடியும் நம்ம ஜோனஸையும் மார்த்தாங்க காமிக்கிறாங்க. ஸோ மார்த்தா பார்த்தீங்கன்னா அவங்க வேர்ல்டில் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு டைம் மிஷினாக தான் நம்ம எப்படி நம்ம ஜோனஸ் வேர்ல்டுக்கு ஒரு டைம் மிஷின் யூஸ் பண்ணிருப்பாங்க, டைம் மிஷினும் இந்த வேர்ல்டு மாற்றுற மிஷினும் தெரியல, பட் அதனால் வந்து டைமண்ட்ஸ் அண்ட் சேஞ்சிங் மிஷினாக கூட இருக்கலாம். ஸோ அந்த டைம் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறாங்க கூட சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிவிட்டு அந்த கோல்ஸ் பார்க்கும் மாதிரி ஆகுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு சீசன் 2 காமிச்சிருப்பாங்க எண்டிங்கில். இது வந்து நம்ம விண்டன் சிட்டி தான் காமிக்கிறாங்க. ஸோ டுடே இஸ் த டே எவ்ரி திங் பிகேன். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா வந்து நிறைய காப்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்தியா நமக்கு வந்து போஸ்ட் ஆஃப் கல்டி பீரியட் வந்து இயர்ஸே காமிக்கிறாங்க. அந்த பார்த்தியா இதில் வந்து ஒரு டேலாக் வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கிறாங்க, யுவர் வேர்ல்ட் அண்ட் மைண்ட். ஸோ யுவர் வேர்ல்ட் அண்ட் மைண்ட் என்ன மீன் பார்த்தீங்கன்னா நம்ம அது இந்த ரெண்டு வேர்ல்டுமே பேரலல் வேர்ல்ட்ஸ் தான். ஸோ பேரலல் வேர்ல்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து ஒரு அப்போக்கலிஸ் ஆரம்பிக்குது, அதே மாதிரி அப்போக்கலிஸ் வந்து அங்கே ஸ்டார்ட் ஆகுது. பட் வந்து சில கேரக்டர்ஸ் தான் சேஞ்ச் ஆகுது, தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேர்ல்டையும் வந்து இப்போதைக்கு அப்போக்கலிஸ் நடந்துட்டு இருக்கு கைஸ். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்த்தாவும் சரி நம்ம ஜோனஸும் சரி ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா பேரலல் வேர்ல்டுன்னு அர்த்தம். அந்த பார்த்தீங்கன்னா இல்லை மறுபடியும் இன்ஃபினிட்டி சிம்பிள் வருது, அது பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டி சிம்பிள்னு சொல்ல மாட்டாங்க, நாட்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நாட்டுக்கு என்ன பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்கிள் இருக்கிற மாதிரி ஒரு ஓவல் ஷேப் சர்க்கிள்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நம்ம காமிச்சிருக்கோம் வந்து ரெண்டு வேர்ல்டுமே வந்து மெர்ஜ் ஆகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேர்ல்டுமே இன்டர்கனெக்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து பேரலல் வேர்ல்டு தியரி வந்து நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்காங்க நான் சொல்லி. இப்போ நமக்கு அடுத்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எலிசபெத் டோப்ளர் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம நோவா கொடுத்த வாட்ச் மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த வாட்சை வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் வேர்ல்டு எலிசபெத் டோப்ளர் கூட இருக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா நம்ம எலிசபெத் டோப்ளர் நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கிறவ கண்டிப்பாக கிடையாது, பிகாஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க நோவா வாட்ச் கொடுக்கும்போது வேறு மாதிரி இருந்திருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி திங் ரிப்பீட்ஸ் இட்ஸ் செல்ஃப். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சீசன் 1 சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம நோவா கொடுத்த வாட்ச் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் காமிக்கிறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புக் மாதிரி இருக்குது. ஸோ மேபி நம்ம க்ளௌடியா ட்ரீட்மெண்ட்டோட அந்த புக்காக கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, இது வேறு புக்கு தான் கைஸ். ஆனால் வந்து என்ன புக்குன்னு நமக்கு கண்டிப்பாக தெரில.
ஸோ இப்போ நமக்கு மறுபடியும் அந்த மூணு பேரை காமிக்கிறாங்க. ஸோ த்ரீ இடியட்ஸ் யார் தான் தெரில, பட் எல்லாருமே வந்து ஒரே பர்சன் தான், டிஃப்ரெண்ட் டைம் லைன். ஸோ எல்லாருமே சேர்ந்துருக்க பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரே விஷயத்துக்காக தான் சேர்ந்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேரல் வேர்ல்டு வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரியல் வேர்ல்டோட கத்திரியாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த கத்திரினா நீல்ஸ்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து கண்ணாடி போட்டிருக்காங்க. ஸோ வந்து வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எலிசபெத் டோப்ளர் அண்ட் தென் பார்த்திங்கன்னா மர்த் எலிசபெத் டோப்ளர். ஸோ எப்படி ரியல் வேர்ல்ட்லேயும் அந்த மிஷல் வேர்ல்டையும் எப்படி இருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம உல்ட்ரிச் நீல்சன், ஸோ அந்த வேர்ல்டு எப்படி இருக்காது, அந்த வேர்ல்டு எப்படி இருக்கான்னு காமிக்கிறாங்க. இந்த போனால் பேரல் வேர்ல்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்பியரன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும் தவிர, ஸோ உங்கள் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகலாம், பட் நீங்கள் வந்து அந்த வேர்ல்டையும் இருப்பீங்க. பட் நீங்கள் வந்து உங்கள் பேர் டிஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் அப்பியரன்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் கேரக்டர்ஸ் அவங்க கேரக்டர் ஆர்க் கூட டிஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ என்னென்னு தெரில, பட் நான் வந்து இங்கே வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போ நமக்கு வந்து சீசன் டூவில் வந்து நம்ம மாட்டா இருந்துருவாங்களே, ஸோ அந்த சீனை வந்து காமிக்கிறாங்க. ரொம்ப இதாக சீனாக, ரொம்ப பாகமான சீனாக. ஸோ நம்ம ஜோனஸ் வந்து அழுதுட்டுருக்கார். ஸோ இங்கே அடுத்த இமேஜுக்கு போகிறோம். ஸோ அதை சொல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மறுபடியும் அந்த மெஷின் வந்து லீவர் வந்து புல் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க, இல்லை சுவிட்சை தட்டுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பேரலல் வேர்ல்டோட டிவைஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஜோனஸ் வந்து ஃபியூச்சருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா டிவைஸ் வேறு மாதிரி இருந்துச்சு, பட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பேரலல் வேர்ல்டு டிவைஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு மென் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு உமன் ஒரு மேன் நினைக்கிறேன். ஸோ ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா இந்த இது ரேடியோ ஆக்டிவ் ஷூட்ஸ் போட்டுட்டு வந்து நம்ம இப்போ இந்த டிவைஸ் கிட்ட நிற்கிறாங்க. ஸோ இந்த டிவைஸில் மறுபடியும் பிளாக் ஹோல் கிரியேட் ஆகுது. இப்போ நம்ம மிஸ்டீரியஸ் மேனாக திருப்பி காமிக்கிறாங்க. ஸோ மிஸ்டீரியஸ் மேன் எதுக்காக வந்திருக்கான்னு யாருக்கும் தெரியல, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து மறுபடியும் இந்த எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிவைஸ் பார்த்தீங்கன்னா வந்து மூணு வந்து அந்த சோலார் பேட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிவைஸோட பவருக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டிவைஸ் வந்து ஆல்டர்னேட் பண்ணுறாங்க. ஸோ மேபி வந்து இந்த டிவைஸ் வந்து நம்ம அதர் வேர்ல்டு நம்ம மார்த்தா வந்த வேர்ல்டுலேருந்து கூட இருக்கலாம் காய்ஸ். நமக்கு வந்து மறுபடியும் நம்ம ஜோனஸை காமிக்கிறாங்க. ஸோ ஜோனஸ் வந்து ஜோனஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜோனஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒய் ஆம் ஹியர்னு கேட்கறாரு. அந்த பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் அப்போக்கலிப்ஸ் பீரியட் வந்து நமக்கு வந்து சீசன் ஒன்னோட, அதாவது வந்து சாரி சீசன் த்ரீயோட ஃபஸ்ட்டு டீசர்லேயே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மறுபடியும் இந்த அப்போக்கலிப்ஸான பீரியட் வந்து காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆர்மி டேங்க்ஸ் ரேடியோ ஆக்டிவ் சிம்பிள் அந்த பார்த்தீங்கன்னா நம்ம விண்டனோட அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா இல்லை வந்து மார்த்தா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. அந்த நம்ம ரெண்டு இது அதை வந்து நம்ம ரெண்டு விண்டன் வந்து இப்போ நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ அப்போகாலிப்டிக் பீரியடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன் கீழே கமெண்ட் எழுதி பண்ணுங்க. அந்த மாதிரி இப்போ மார்த்தாவை காமிக்கிறாங்க. ஸோ இந்த இந்த வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இந்த வேர்ல்டை வந்து காமிச்சிட்ருக்காங்க நான் சொல்லுவேன். அதில் வந்து இருக்கிற கேரக்டர்ஸ் நம்ம மார்த்தாவை காமிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் ஹேருக்கு நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கிற நம்ம மார்த்தா வந்து பார்த்திங்கன்னா பிளாண்ட், பட் இவங்க வந்து பிளாக் ஹேரில் இருக்காங்க கைஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சிக்கோங்க கைஸ். ஸோ இந்த வேர்டு வந்து இந்த பிக்சரில் வந்து என்ன சொல்கிறாங்க, யூ பிலீவ் ஆல் திஸ்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யாரும் ஒரு பர்சனை காமிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹெல்கே டோப்ளர் மூஞ்சி கொஞ்சம் செய்தி வச்ச மாதிரி இருக்கு, பட் இவன் யாருன்னு கண்டிப்பாக எனக்கு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் நீங்கள் வந்து எதாவது கண்டுபிடிச்சுன்னா கீழே வந்து லீவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸை போட்டு ஒருத்த மனசை நிற்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது மேபி வந்து அந்த வேர்ல்டு வந்து காணாமல் போனோம் எல்லாருமே இருக்கலாம். அந்த பார்த்தீங்கன்னா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து ஃபோட்டோஸ் அன்கிளியராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேமாக தான் இருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொலைஞ்சு போயிருக்காங்க இதில். இதன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பிக்சர்ஸில் வந்து யாருமே நான் வந்து நம்ம ரியல் வேர்ல்டில் இருக்கிறவங்க யாருமே இல்லைன்னு நான் சொல்கிறேன். நமக்கு வந்து மறுபடியும் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம சிக்மண்டஸ் கிரியேட்டர்ஸ் வந்து டோர் ஓப்பன் பண்ணிப்பாங்களே, அதாவது டோர் கிரியேட் பண்ணிப்பாங்களே, அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு நம்ம ஜோனஸ். ஸோ மறுபடியும் வந்து போகிறாங்க. அந்தன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஜோனஸ் தான் நம்ம மார்த்தா கேட்குறாங்க. ஸோ நீ வந்து ஒரு வேர்ல்டு தான் இருக்குன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வித்தவுட் யூ. ஸோ மேபி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் நம்ம ஜோனஸ் வந்து நம்ம ஆடமே வந்து நம்ம மார்த்தாவை கொன்னால் தான் நம்மளால் ஜோனஸ் வந்து ஆடமாக மாவானா கொன்னுவார். ஸோ மேபி வந்து நம்ம ஜோனஸ் யாரும் இந்த ரெண்டு பேரில் வந்து சர்வே ஆகணும், ஒருத்தவங்களாம் சர்வே ஆகணும். ஸோ இல்லை யார் சர்வே ஆகணும் இந்த சீசன் த்ரீ போகணும்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அந்த டீசரில் வந்து இந்த மேஜ் காமிச்சிருப்பாங்க. மூணு மென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரோக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அதே தான் இங்கே திருப்பி நம்ம காமிச்சிருக்காங்க கைஸ். அண்ட் தென் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம மறுபடியும் நம்ம இப்போ வந்து ஒரு இது மாதிரி காமிச்சிருக்காங்க, ஒரு சின்ன பேரலல் வேர்ல்ட் சிம்பிள் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. என்ன காமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம 1953 நம்ம 1986 நம்ம 2019. ஸோ 33 இயர்ஸ்க்கு ஒன்று சைனா இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 1953 மாதிரி தான் இருக்கிற அந்த பேக்ரவுண்ட் எல்லாமே. அதே பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒருத்தவங்க கல்லால் அடிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம ஜென்டர் ஸ்வாப் பார்த்தீங்கன்னா பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோட் மாதிரி போட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடி வந்து கல் எடுத்து அடிச்சிருக்காங்க. ரொம்ப ஊல்ட்ரிச் நம்ம ஹெல்கே டோப்ளர் அடிக்கிற மாதிரி. ஸோ அடுத்த இமேஜ் வந்துடும். ஸோ அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனஸும் நம்ம மார்த்தா வந்து ஒரு கேவிலேருந்து விளையாடுறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வீக் ஆன் எஸ்கேப் அவர் ஃபேட். ஸோ நம்ம தலைவிதியை வந்து யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போது ஒரு உமன் வர மாதிரி வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெசர்ட் மாதிரி தான் இருக்குது பிளேஸ். ஸோ நம்ம விண்டன் வந்து டெசர்ட்டாக கேட்டீங்க, கண்டிப்பாக நம்ம விண்டன் சிட்டி வந்து டெசர்ட்லாம் கிடையாது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டெசர்ட் மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து ஆடம் காமிக்கிறேன். ஸோ ஆடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெலிஸாக மாறிட்டான்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவல் ஒரு ஜெர்கின் மாதிரி போட்டிருக்காரு. அந்த பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜோனஸ் வந்து என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒன் டேர்ந்து அதாவது என் டேர்ந்து உனக்கு என்ன தான் வேணும்னு கேட்கு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஒரு டைரியை காமிக்கிறாங்க. ஸோ க்ளவுடியா ட்ரீட்மெண்ட் டைரியாக கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னமோ வந்து கோல்டு வேர்ட்ஸ் மாதிரி இருக்குது, பட் அதெல்லாம் நமக்கு வந்து ஜெர்மனில் இருக்கிறதுனால நமக்கு புரியாது கைஸ். பட் இருந்தாலும் வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் டேட் கொடுத்துருக்காங்க, அதாவது 27 June 2020 நம்ம அப்போகேஸ் நடந்து. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவனை காமிக்கிறாங்க, எங்கள் தலைவர் நோவா தான் சொல்கிறாங்க. ஸோ டார்க் சீசன் த்ரீ நோவா வரமாட்டார்னு நினச்சேன், பட் இருந்தாலும் வந்து நான் வந்து பழைய நோவா அதை வந்து நம்ம யங் நோவா வந்தால் வருவார்னு நினச்சேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நோவா வந்து வராரு. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்க போது இந்த டார்க் சீசன் த்ரீ நம்ம நோவா அப்பியரன்ஸ் ஒரு லிவர் மாதிரி இருக்குது. ஸோ அந்த லிவர் வந்து ரெண்டாக ப்ரூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம் வந்து ஒரு சிமெட்ரியான இமேஜானு கேட்டீங்க, கண்டிப்பாக கிடையாது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் இந்த ரெண்டு டைமில் எனக்கு காமிக்கிறேன், நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த விரிங்கிள்ஸ் இருக்குது அந்த ஃபிங்கர்ஸில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்ட் இமேஜில் விரிங்கிள்ஸ் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு பேரும் அந்த மாதிரி ரேடியோ ஆக்டிவ் ஷூட்ஸில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்காங்க கைஸ். ரோட் ரெட் கலர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கானது, பிகாஸ் நம்ம ரேடியோ ஆக்டிவ் ஷூட்ஸ் வந்து எப்பவுமே எல்லோ தான் போடுவாங்க. பட் இவங்க ரெட் கலர் போட்டிருக்காங்க, மேபி வந்து இவங்க ஆல்டர்னேட் வேர்ல்ட் வந்து குறிக்கலாம். இப்போ வந்து ஒரு பங்கருக்குள்ளே போகல. ஸோ அந்த பங்கர் தான் கைஸ் இது, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அந்த பங்கர் தான். டோர் கூட ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு டெசர்ட் ஏரியாவே இருக்குது. ஸோ மேபி வந்து இவங்க வந்து போர்ட்டை கிரியேட் பண்ணுறாங்களா. ஸோ ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ் ஸோ அந்த மாதிரி போர்ட் ஏதாவது கிரியேட் பண்ணுறாங்களா. இப்போ வந்து நம்ம அப்போகாலிப்ஸ் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனஸ் வந்து, அதாவது நம்ம ஜோனஸ் இப்போ இருக்கிற ஜோனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்த்தா வந்து காப்பாற்றுறாரு. மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் போடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மார்த்தா வந்து ஸ்ட்ராப் போட்டிருக்காங்க. அண்ட் தென் மார்த்தா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் டூவில் வந்தாங்களே எண்டிங்கில், ஸோ அதே ட்ரெஸ் தான் இது, நல்லா கவனிச்சிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து மேங்கலஸ் நம்ம பார்டோஸ் இருக்கார், சாரி பார்டோஸ் இருக்கார் கைஸ் சைக்கிளோட. அதே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனஸ் வந்து நம்ம மார்த்தா வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ மேபி வந்து இது வந்து நம்ம ரியல் ஜோனஸாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறது வந்து நம்ம ஆல்டர்னேட் ஜோனஸ் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மறுபடியும் இந்த ஆடம் அண்ட் ஈவு காமிக்கிறாங்க. ஸோ மறுபடியும் அதே மூணு பேர் வந்து த்ரீ இடியட்ஸ் எங்கே போனாலும் வந்துடுறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஆடம் அண்ட் ஈவ் பிளே பிளேஸ்க்கு வராங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் அண்ட் ஈவ் பிக்சர் இருக்குது. அண்ட் தென் நம்ம கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் ரிப்பீட் செல்ஃப். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிள் மறுபடியும் ரிப்பீட் ஆக போகிறது காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஆடம் அண்ட் ஈவும் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனஸையும் மார்த்தாவும் காமிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜோனஸ் மார்த்தா தான் நம்ம ஆடம் அண்ட் ஈவ்னு நல்லாவே முடிவாயிட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் வேர்ல்டோட ஜோனஸ் அண்ட் மார்த்தாவாக இருக்காங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஆடம் அண்ட் ஈவ் நல்லா அடித்து சொல்கிறாங்க நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து சீசன் த்ரீயோட ட்ரெய்லர் பிரேக் டவுன் வந்து பார்த்தாச்சு கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் அண்ட் ஈவ் வந்து நம்ம ஜோனஸ் அண்ட் மார்த்தா நம்ம ஆடம் அண்ட் ஈவ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டார்க் சீசன் த்ரீயே பார்த்தீங்கன்னா வந்து மேபி வந்து நம்ம ஆடமோட எண்டாக இருக்கலாம், அதாவது நம்ம ஆடமோட கொள்கைகளுக்கு வந்து எண்டாக இருக்கலாம்னு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம பேரலல் வேர்ல்டு. ஸோ பேரலல் வேர்ல்டு வந்து ரியாலிட்டி வந்து காமிக்கிறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா அழகாகவும் காமிச்சிருக்காங்க, இல்லை நிறைய புக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எதாவது புதுசாக எல்லாத்தையும் தாண்டி கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக் ஷேர் சப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் பெல்லை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ நம்ம சேனல் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு மறக்காமல் வந்துடும். அண்ட் திஸ் இஸ் ஹோஸ்ட் பார்த்தி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.